ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை சகோதரிகள். இன்றைக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக் வயரில் ஃபிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபிஷ் செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து தோரன் எப்படி செய்யலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். குட்டி ஃபிஷ் வந்து இந்த மாதிரி நிறைய பிட்டு ஒயர் தான் இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பிட்டு ஒயரில் தான் செஞ்சேன். செய்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்கேல் கூட தேவை கிடையாது, முக்கா ஸ்கேல் இருந்தால் கூட போதும். உங்களுக்கு பிட் ஒயர் நம்ம நிறைய வச்சுருப்போம், அதை வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எனி கலர் எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபிஷ் போடுங்க. இந்த ஃபிஷ் எப்படி போடுறதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயரே அதிகம் பிட்டு ஒயருன்றதுனால நான் வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பிட்டு ஒயர்லாம் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுருந்தோம். அதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி போட ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம நார்மல் பேசிக் நாட் இருக்கும்ல, பாக்ஸ் நாட், அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், பாக்ஸ் நாட் தான் போடுறேன் நான். ஆஃப் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடுறோம். பாக்ஸ் நாட்டும் போட தெரியாதுன்ற பிகினர்ஸ் வந்து நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாக்ஸ் நாட் போட்டுட்டு அதை அப்படியே நம்ம திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு இப்போ இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற இப்படி லைன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது இந்த ஒயரை இப்படி வந்து மேலே பார்த்த மாதிரி மடித்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் ஒயரை, இந்த பக்கம் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஒயரை இந்த மாதிரி இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணும்போது இந்த பிளாக் ஒயர் பின்னாடி போயிடணும். இங்கே பாருங்கள், அதுக்கு தான் ரெண்டு கலரில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா கலர் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ரெண்டு கலர் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டைட் பண்ண தேவையில்லை, கொஞ்சமாக டைட் பண்ணிக்கிட்டால் போதும். டைட் பண்ணியிருக்கேனா, டைட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து திருப்பிட்டோம். திருப்பிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த பக்கம் வந்து இந்த ஒயரை எடுத்து பிளாக் ஒயர் இருக்கும் அந்த ஒயரை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ் வழியாக வர நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பு தான் நிறைய பேருக்கு புரியாது. கீழ் வர ஒயரை இப்படி எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பிளாக் ஒயர் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்கணும். திரும்பி இந்த ஆரஞ்சு ஒயரை இந்த லூப்பில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறீங்க. இந்த ஹோல்லேருந்து உள்ளுக்க வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி மேலே பார்த்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் க்ராஸ் வந்துருச்சு. பாருங்கள், இதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். நம்ம திரும்பி திரும்பி பேக் சைடில் ஒரு நாட் இதே மாதிரி போட போகிறோம். அதையும் போட்டால் ஃபினிஷ் ஆகிடும். போட்டுட்டிங்களா? இப்போ வந்து இதை இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ மூணு நாட் போட்ட கணக்கு உங்களுக்கு இருக்குது. இப்போ லாஸ்ட்டு நாட் போடுறது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மேலே இருக்க ரெண்டு ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இந்த பிளாக் ஒயர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பிளாக் ஒயர் ஒன்று மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இந்த பிளாக் ஒயரை வந்து நீங்கள் வந்து இந்த கீழே வர நாட் வழியாக உள்ளே வந்து விட்டுருவீங்க. இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. போடுறது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் ஒரு நாட்டோட ஸ்டாப் பண்ணல, நான் ஒரு ஃபிஷ்ஷோட ஸ்டாப் பண்ணல, மூணு ஃபிஷ்ஷு போட்டு காமிச்சிருக்கேன். தெளிவாக இருக்கணுன்றதுக்காக மூணு ஃபிஷ்ஷுமே பாருங்கள். அதுக்கப்புறமா நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 40-50 நாட் கிட்ட ஃபிஷ்ஷு கிட்ட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போ வந்து நல்லாவே எல்லாமே எல்லா ஒயரையும் இழுத்து இழுத்து நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ் கிடச்சிரும். பாருங்கள், ஃபிஷ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம டைட் பண்ணிக்கலாம் எல்லாமே. இது வந்து இந்த சைடில் இருக்கிற வயர் வந்து இவ்வளோ பெருசு இருக்கட்டும், நம்ம வந்து அப்புறமா கட் பண்ணி தூக்கி போட்டுக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு 40-50 கூட செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டிருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை யூஸ் பண்ணி தோரணம் எப்படி செய்கிறதுன்றத நான் வந்து வீடியோவில் போடுவேன். இப்போ ஒரு ஃபிஷ்ஷு செஞ்சிட்டோம். ஒரு ஃபிஷ்ஷில் வந்து புரியாது, எனக்கும் வந்து புரியல. நான் ஒரு 2-3 ஃபிஷ்ஷு பார்த்தேன் அவங்க போடுறத, அதுக்கப்புறமா தான் நம்மளும் ட்ரை பண்ணோம். அதனால் திரும்பி இன்னொரு தடவையும் நான் காமிக்கிறேன். பாருங்கள், இன்னொரு கலர் எடுத்திருக்கேன். இதுவுமே வேறு வேறு கலர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஆஃப் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலரை நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கு, மெரூன் கலரை வந்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணியிருக்கு ரிவர்ஸில். இது வந்து பாக்ஸ் நாட் எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ பாக்ஸ் நாட் போட்டுட்டு பாக்ஸ் நாட் டைட் பண்ணிட்டோம்.
டைட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ பாருங்கள், இப்போ மிடிலில் வந்து நம்மளுக்கு இந்த ஆரஞ்சு மேலே வருதில்ல, சாரி மெரூன் கலர் மேலே வருதில்ல, அப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்ட் பண்ணது உள்ளே வச்சு நீங்கள் வந்து இந்த நாட்டுக்குள்ளே வச்சு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லாக் கிடச்சிடும், அந்த வயர் வந்து வெளியில் வராத மாதிரி. அதுதான் இந்த இது போட்டிருக்கோம் நம்ம. நீங்கள் பார்த்து போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். டைட் பண்ணிக்கோங்க. அப்படியே திருப்பிட்டு இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம், இந்த சைடில் இருந்ததை இந்த மாதிரி ரிவர்ஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்குவீங்க. இதை வந்து இந்த பக்கமாக மடித்து வச்சுக்குவீங்க, அவ்வளோதான். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ ஆரஞ்சு வந்து இந்த பக்கமும் நிற்கணும். இது பாருங்கள், இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மெரூன் வயர் எடுத்து இது எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வர ஆரஞ்சு வயரில் ஆரஞ்சு வயருக்கு கீழ்ப்பக்கமாக விட்டு மேலே வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடுறோம். டைட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். நம்ம வந்து திருப்பி வச்சுட்டு இன்னொரு நாட், மொத்தம் நாலு நாட் போடுவீங்க. நாலு நாட் போடுற மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடில் எப்படி நாட் போடுறீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பேக் சைடு லாஸ்ட் நாட் போடுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு வயர் மட்டும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். நான் சொல்கிறத விட வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு போட்டு வைங்க. இது தோரணம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தோரணம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தோரணம் வந்து நம்ம போடலாம். நல்லா டைட் பண்ணி ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், திரும்பி இன்னொரு நாட் செய்ய சொல்லித்தரேன். நீங்கள் வந்து ஒரே வீடியோ கூட கலர் உங்களுக்கு புரியலை, அதையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் வந்து மூணு தடவை மூணு ஃபிஷ்ஷு எப்படி போடுறதுனே டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஆரஞ்சு கலரும் ப்ளூ கலரும் எடுத்திருக்கேன், அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நார்மல் பாக்ஸ் நாட் போடுறோம். நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி மடைஞ்சிருக்கிற இடத்துல இது வந்து இப்படி கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். நாட் ரொம்ப டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது, அது வந்து கஷ்டமாக இருக்கும். அதே ப்ரொசீஜர் தான். ஒயர் வந்து எந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணுறேன், எந்த இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன், எந்த லூப்பில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க, அது மட்டும் நீங்கள் வந்து பார்த்து அது புரிஞ்சுட்டு போட்டுட்டிங்கனாலே ஈஸியாக போட்டிருவீங்க. ஒரு ரெண்டு மூணு நாட் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் ஒரு டெய்லி ஒரு பத்து பத்து நாட்டாக போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இப்போ நான் தப்பாக போட்டிருக்கேன். மாற்றி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நாட்டு வராது. நாட்டு வராதது உங்களுக்கு இப்படி பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தெரியும், தப்பாக இருந்ததுன்னா தெரியும் உங்களுக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பி வந்து நீங்கள் வந்து மாற்றி போடுங்க. அதனால தான் இப்போ நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கேன்.
கரெக்டாக வைக்கணும். நாட் வரலனாலும் அந்த பாக்ஸ் நாட் வரலன்றது தெரியும். எப்படின்னா ஃப்ரண்ட்டில் மேலேருந்து பார்த்தாலும் ரெண்டு பாக்ஸ் நாட் பக்கத்தில் பக்கத்தில் போட்ட மாதிரி இருக்கும், திருப்பி இருந்தாலும் ரெண்டு பாக்ஸ் நாட் மேலே பக்கத்தில் பக்கத்தில் போட்ட மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்மளோட ஃபிஷ்ஷு வந்து கரெக்டாக இருக்குன்றது நான் அர்த்தம். இங்கே பாருங்கள், இப்படி போடும்போதே நம்மளுக்கு வந்து பாக்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் நம்மளோட நாட். பாருங்கள் பர்ஃபெக்டாக நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் ரெண்டு, திருப்பினாலும் ரெண்டு நாட்டு இந்த மாதிரி வரும். திருப்பி பாருங்கள் இந்த மாதிரி வரும். இது வந்து தோரணம் செய்கிறது ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோவில் போடலை, ஏன்னா இது நம்ம போட்டு வச்சா தான் அதுக்கப்புறமா தான் தோரணம் வந்து ஜாயின் பண்ணுற வேலை தான், அது அதுக்கப்புறமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 40-50 நாட்ஸ் வந்து ட்ரை பண்ணி போட்டு வைங்க. போட்டு வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து தோரண் எப்படி செய்யலாம், வால் ஹேங்கிங் எப்படி செய்யலான்றதெல்லாம் கூட நிறைய வந்து கிராஃப்ட் இதில் வந்து நம்ம செய்யலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து மீந்து போன ஒயரில் இந்த மாதிரி நாட்ஸ் போட்டு வைக்கிறோம். சைடில் வந்து இவ்வளோ பெருசாக இருக்க தேவையில்லை. நம்ம லாஸ்ட்டில் போடும்போது தோரன் ரெடி பண்ணும்போது நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஒரு 40-50 கிட்ட போட்டு வைங்க. போட்டு வச்சுட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.